ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி தேங்காய் இருந்தால் அதை வச்சு ரொம்பவே சூப்பரான அந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் அதுக்காக ஒரு 1¼ கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை துருவி எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1¾ கப்பு தேங்காய்க்கு 1/4 கப்லேருந்து 1 கப்பு வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அது ஒரு பேனில் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் வெள்ளத்தில் தூசி எது இருந்தாலும் அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி தொட்டு பாருங்கள். ஒரு கம்பி வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகணும். இந்த மாதிரி பிரேக் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 2 ஏலக்காய் அந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக நட்ஸ் கூட குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அப்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஈரப்பதம் எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். நம்மளுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கையில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்களும் ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.